ஹாய், வெல்கம் டு முக்தா கிச்சன். இன்னைக்கு வந்து ராஜ்மால் மொச்சை, இது சிவப்பு மொச்சைன்னு சொல்லுவோம். இந்த குழம்பு எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அதுக்கு ப்ரெஷர் சேனில் விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன். இந்த ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் நல்லா சூடானது. இந்த சிவப்பு மொச்சையே போட்டுக்கிறோம். இந்த சிவப்பு மொச்சை நல்லா தெறிக்கணும். அடுத்து இந்த உரிச்ச வெங்காயம் பூண்டு ரெண்டையும் போட்டுக்கிறோம். இது நல்லா பட்டு பட்டுன்னு தெரிக்கும். பாருங்க பட்டு பட்டுன்னு தெரிக்குது. அடுத்து மஞ்சள்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மொச்சை வேகிற அளவுக்கு தண்ணி ஊத்தி ஊத்திக்கலாம். அடுத்தது மூடி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். விசில் வரட்டும், ஒரு மூணு விசில் வரணும். குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். மூணு விசில் வரட்டும். சிவப்பு மொச்சை விசில் வந்து வெயிட் இறக்கியாச்சு. வெயிட் போயிருச்சு, இந்த அளவுக்கு வெந்துருச்சு. அடுத்து ஒரு சட்டியில் ஆயில் போட்டாச்சு. ஆயில் சூடானதும் கடுகு, வெந்தயம், வெந்தயம் அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அடுத்து சீரகம், அடுத்து இந்த உரிச்ச வெங்காயம். இந்த மாதிரி முழுசு முழுசாக ஒரு 20 வெங்காயம் உரிச்சு வச்சுக்கிறோம். சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து கருவாப்பில், அடுத்து உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கிளக்கி எல்லாம் வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு முக்காப்பதம் வதங்கினா போதும். அடுத்து மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அடுத்து மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து தக்காளி, ஒரு 5 தக்காளி, புளி, குழம்புக்கு தகுந்த புளி சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் மிக்ஸி ஜாரில். நீங்கள் கையில் வேணுனாலும் கரைச்சிக்கலாம். இது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பச்சைவாடை கொஞ்சம் போகட்டும். அடுத்து இந்த அரைச்ச தேங்காயை போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து இந்த சிவப்பு மொச்சை
இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இந்த தண்ணியோட ஊத்திக்கலாம். உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு இது நல்லா கொதிக்கணும். கொதி வரட்டும். மொச்ச ஃபர்ஸ்டே வெந்தனால இது குழம்பு சீக்கிரம் ரெடி ஆயிடும். குழம்பு கொதி வரட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிக்குது குழம்பு, மொச்ச குழம்பு. ஃபைனலாக இந்த கருவேப்பிலை இலையை லைட்டாக தூவி விட்டுக்கலாம். வாசமானமாக இருக்கும். அடுத்து வெங்காயத்தூள் ஒரு சிட்டிக அளவு போட்டுக்கலாம். கொஞ்சம் குழம்பு நல்லா கொதி வந்து மொச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சிவப்பு மொச்ச ராஜ்மால் குழம்பு. இது புளிக்குழம்பு டேஸ்ட்ல நல்லா மீன் குழம்பு மாதிரி நல்லா இருக்கும். கமக்க கமக்க நல்லா இருக்கும். மணக்க மணக்க நல்லா இருக்கும். இதுக்கு சைடு சப்பளம் நல்லா மேட்ச் ஆகும். அவ்வளோதான். இந்த சிவப்பு மொச்ச ராஜ்மால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்தாத் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய் பாய் பாய்.